நலமோடு வாழ்வோம், வளமோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் அழிஞ்சிட்டு இருக்கிறதுனால அதை காப்பாற்றுறதுக்காக செய்கிற சேனல் தான் இது. இப்போ நம்ம பார்க்குற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாம்பத்திய அந்த உறவுக்கு ஏற்ற நேரம் எது, ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடமோ இல்லை எத்தனை மணி நேரம் செய்ய முடியும், தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியும் அப்படிங்கிறதான் தலைப்பு. ஏன்னா நான் நிறைய மருத்துவ குறிப்புகள் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் எல்லா நோய்களுக்கும் எல்லா விஷயத்துக்கும். ஆனாலும் சிலர் இந்த மாதிரி விஷயத்தை கேட்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனியாக சொல்ல முடியல. அதுக்காக யோசித்தேன், சரி நம்ம வீடியோவாக பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு மருத்துவ குறிப்பு தான். ஏன்னா வந்து தாம்பத்தியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து ஒரு முழுமை அடையாது. அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிற விஷயம்தான் அது. இப்போ நம்ம சொல்லப்போகிற விஷயம் என்னென்னா, எந்தெந்த நேரம் தாம்பத்திய வாழ்க்கைக்கு ஏற்ற நேரம், அதாவது கணவன் மனைவி சேர்கிறதுக்கு எந்த நேரம் சரியான நேரம் அப்படிங்கிறதான். அதாவது காலையில் 4-6, மதியம் 2-4, இரவு பார்த்திங்கன்னா 9-11, இது மூணும் வந்து நல்ல நேரம். அதாவது நல்ல நேரம் அப்படின்னா அவங்களுடைய உடல் ரீதியாக வந்து ஒத்துழைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. ஆனால் இதில் டாப்பில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரவு 9-11 தான். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா காலையில் சொன்ன பாருங்கள், 4-6ங்கிறது ரெண்டாவது, மூன்றாவது மதியம்னு வச்சுங்க. இந்த மாதிரி அடுத்தது என்ன தான் இந்த மாதிரி நம்ம நேரங்கள் சொன்னாலும் கூட மனசு ஒத்துழைக்காமல், சுற்றுச்சூழல் ஒத்துழைக்காமல் கணவன் மனைவி சேர்றதுங்கிறது அவ்வளோ சாத்தியம் இல்லை. ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, இருந்தாலும் கூட நிறைய குழந்தைங்க பெற்றுக்குவாங்க, கணவன் மனைவி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. என்ன காரணம்னா எளிமையாக வாழ்ந்தாங்க, எல்லாரோடையும் அன்பாக பழகினாங்க, யார் மேலேயும் வெறுப்புகள் இருக்காது அதிகமாக, எந்த ஒரு பிரச்சனாலும் குடும்பத்தில் தீர்த்து வச்சுருவாங்க. அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். குழந்தைங்க பிறந்தாலும் கூட குழந்தைங்களை வளர்க்குறதுக்கு முதியவர்கள் வீட்டில் இருப்பாங்க, அந்த மாதிரி. இப்போ அப்படி கிடையாது, ஒரு குழந்தை பெற்றுட்டாலே அந்த பொண்ணு ரொம்ப பிஸியாகிடுவாங்க. ஏன்னா குழந்தைய பார்க்குறதே பெரிய நேரம், அப்புறம் கணவனை பார்க்குறதுக்கோ குடும்பத்தை பார்க்குறதுக்கோ அவங்களுக்கு நேரம் இருக்கிறது கிடையாது. இந்த இது இல்லாமல் கணவன்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா பணம் விஷயம், வெளி தொழில் விஷயம் ரொம்ப பிஸியாகிடுறாங்க. மொபைலு, லேப்டாப்பு, அது இதுன்னு எல்லோரும் பிஸியாகிறதுனால கணவன் மனைவி சந்தித்து பேசுறதுக்கு கூட நேரம் இருக்க மாட்டேங்குது. இதில் எங்கே நிம்மதியாக வந்து கணவன் மனைவி சேர்றது, தாம்பத்திய விஷயம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். இருந்தாலும் அதற்கான தோதான நேரங்கள், தோதான அமைப்பு, மனசு அமைதியாக வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கான முயற்சிகளை இறங்கணும். ஏன்னா அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தானே, அது வேண்டான்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. குழந்தை பெற்றுட்டு அது முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்னால. இப்போ அதுக்காக இந்த 3 நேரம், அதாவது இரவு 9-11 தான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது. அதுக்கடுத்து காலையில் 4-6, சிலருக்கு வந்து மதியம் 2-4ங்கிறது அந்த 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 மூடு வரும். அதாவது ஒரு ஹார்மோன் தான் அது அந்த சிந்தனை வரும். அதுக்கான உணவுகள்லாம் என்ன என்னன்னா கூட சில வீடியோக்கள்லாம் போட்டிருக்கிறேன், என்ன உணவு முறைகள்லாம் போட்டிருக்கேன். அதை பற்றி ஏதாவது தகவல் வேணாலும் கூட கேளுங்க, நான் சொல்கிற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இல்லை ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடங்கள் வந்து கணவன் மனைவி சேரலாம் அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 மணி நேரம், 6 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம் தாம்பத்தியத்திலே இருந்தாங்கன்னு கூட வரலாறுகள் சொல்லுது. சில நான் இதை பற்றிய நிறைய இந்த மூத்த இயற்கை ஆர்வலர்கள், இயற்கை மருத்துவர்கள்ட்டலாம் கேட்டேன். காரணம் என்னென்னா, அந்தளவுக்கு உணவு, அந்தளவுக்கு உடம்புல ஸ்டெமினா இருந்துச்சு, ஆண்களுக்கும் இருந்துச்சு பெண்களுக்கும் இருந்துச்சு. அது நான் இன்னொன்று, பெரிய வெளியில் அவங்க பிஸி கிடையாது, வாட்ஸ்அப், மொபைலு, ஃபேஸ்புக்குன்னு எதுவும் பிஸி கிடையாது. அதனால் இதில் நேரம் ஒதுக்க அவங்களால முடிஞ்சுது. இப்போ அது மாதிரி நேரம்லாம் கிடையாது, இன்னொன்று உடம்புல ஸ்டெமினா கிடையாது. இப்போ 8 நிமிஷமே பெரிய விஷயமா இருக்கிறதுனால 8 மணி நேரம் தாம்பத்திய விஷயங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். இருந்தாலும் நம்ம விட்டுற முடியாது இல்லையா. அதனால் நல்ல நிறைய இயற்கை உணவுகள் நிறைய சாப்பிடுவோம். இந்த பேரிச்சம்பளம் மாதிரி எள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இரும்பு சத்துள்ளது, முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், இது மாதிரி நிறைய உணவுகள் இருக்குது. நெட்டில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனாலும் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னென்னு சொல்லுவேன். அது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே அதில் பிரச்சனை இருக்குது. சில வீடுகளில் கேட்டால் பெண்களுக்கு அதில் வந்து ஈடுபாடு குறைவாக இருக்குன்றாங்க, சில இதில் ஆண்கள் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இருந்தால் தான் தாம்பத்திய விஷயங்கிறது. அதாவது மற்ற நோய்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் தான் ப்ளேம் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்தில் ரெண்டு பேருமே மனசு ஒத்து வரணும். இந்த ரெண்டு பேர் ஒத்து வந்தாலும் சுற்றுச்சூழல், அவங்க இருக்கிற வீடோ அவங்க இருக்கிற பகுதிகளோ, ஒரு அவங்களுக்கு ஒரு மனப்பதட்டம் இருந்தாலோ, தொழில் பதட்டம் இருந்தாலோ அதில் நாட்டம் இல்லாமல் போயிடும். அது மாதிரி எல்லாத்தையும் சரி செஞ்சு உங்கள் உடம்பையும் நல்லா சரி செஞ்சு நல்ல இயற்கை நோய்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கும். என்னுடைய எல்லா வீடியோக்களும் பார்த்தீங்கன்னாலே நிறைய நோய் நொடி இல்லாத வாழ்றது எப்படின்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா, ஏன்னா உடம்பு எப்பயுமே அத்தியாவசியமான விஷயங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அடுத்ததான் ஆடம்பர விஷயம், தாம்பத்தியங்கிறது குழந்தை பிறந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது வந்து ஆடம்பர விஷயமாக தான் போயிடுது. ஏன்னா இனப்பெருக்கம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு. அதனாலும் நீங்கள் ஆரோக்கியமாக ஆகிறதுக்கான முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா தாம்பத்தியத்தில் நீங்கள் ஈடுபட முடியும். கண்டிப்பாக என்னுடைய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.